சென்னையில் பெரும் வெள்ளம், தண்ணீரில் தத்தளிக்கும் மக்கள். என் தலைவரே, சென்னையில் ஒண்டியும் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்குது, அதுக்கு என்ன தலைவரை காரணம்? கூவத்தில் கொண்டு போய் குப்பையை போட்டால் அப்புறம் நம்ம குஞ்சிருக்கிற இடத்துல தான் தண்ணி வரும். அதை ஒன்றும் தடுக்க வாய்ப்பு இல்லையா தலைவரே? ஏன் இல்லை? மாஸ்க் போடாமல் போகிறவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி, ஹெல்மெட்டு போடாமல் வரவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி, ரோட்டில் குப்பையை கொட்டுறவனையும் கூப்பிட்டு ஃபைன் அடித்தா தான் தடுக்கலாம். ஏங்க, அது வெளிநாட்டில் சாத்தியம், நம்ம நாட்டில் சாத்தியமா? தம்பி, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஒரு ரூல்ஸையும் கொண்டு வர முடியலை நம்ம நாட்டில். இதே வெளிநாட்டுக்கு போனால் குப்பையை கொட்டலைங்கிறிய, எச்சிய துப்பலைங்கிறிய. இதே நம்ம நாடுன்னா குப்பையை கொட்டுறிய, எச்சிய துப்புறிய, அப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் கத்துறிய. அண்ணா, ரொம்ப அருமையாக சொன்னீங்கண்ணே. வெளிநாட்டில் குப்பையை கொட்டினா வேலையும் போயிடும், வேலை பார்த்த சம்பளமும் போயிடும். அதே நம்ம நாட்டில் குப்பையை கொட்டினா நாடு நாசமாக போகுங்கிறது எவனுக்குமே தெரியலை. சென்னையில் இருக்கிற குப்பையை மட்டும் அப்படியே அள்ளுனா 500 கிராமத்தை அப்படியே போட்டு மூடலாம். அந்த அளவுக்கு இருக்குது குப்பை. எந்த ஏரிக்கு போனாலும் குப்பை, எந்த ஏரியாவுக்கு போனாலும் குப்பை. தலைவரே, அப்போ குப்பை சென்னையில் ஒண்டிந்தான் கிடக்குங்கிறீங்களா? நான் சென்னையில் தான் குப்பை இருக்குன்னு சொல்லலை, குப்பை மேலே தான் சென்னையே இருக்குன்னு சொல்கிறேன். பிளாஸ்டிக்கு தான் தடை பண்ணிட்டாங்களே தலைவரே. பிளாஸ்டிக்கே தடை பண்ணிட்டாங்கப்பா, ஆனால் பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனி என்ன தடை பண்ணலையப்பா? அப்படின்னா இதில் அரசியல் இருக்குன்னு சொல்கிறீங்களே தலைவரே. இதில் அரசியல் இருக்குன்னு சொல்லலை தம்பி, நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்க நமக்கும் கடமை இருக்குன்னு தான் சொல்கிறேன். அண்ணா, குப்பை எங்கேருந்துன்னு உருவாகுது? குப்பை தானாக உருவாகலை தம்பி, மனிதனோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவனே உருவாக்குனது தான் குப்பை. இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே, எங்கன்னு இருந்தியா இத்தனை நாளா? என்ன மாதிரி பேசுகிறவன் பல பேர் இருக்கிறான் நம்ம நாட்டில், எங்களை எவன் மதிக்கிறிய? மழை பெஞ்சாலே பிரச்சனை தாங்க. தம்பி, மழையை ஏன் பிரச்சனையாக பார்க்குறீங்க? மழையே பெய்யாமல் கஷ்டப்படுறாங்க சோமாலிய நாடு, பெஞ்ச மழையை தேக்கி வைக்க தெரியாமல் கஷ்டப்படுது நம்ம நாடு. ஒரு ஒருத்தனுக்காகவா பெய்யும் மழை? ஒட்டுமொத்தமாக தான் பெய்யும் மழை. நம்ம ஒழுங்காக இருந்தா தலைநகரத்தில் இருக்கிற தண்ணி தானாக வடிக்குங்கயா? சென்னையில் மழை பெஞ்சதுன்னா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறதும், அதே கோடை காலத்தில் தண்ணி இல்லைன்னா சென்னை மக்கள்லாம் தண்ணி கவண்டி பறந்து விழுவுறதும் வழக்கமாக போயிட்டுங்க. அட ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. தண்ணியில் தத்தளிக்கிறதும் சென்னை மக்கள் தான், தண்ணி இல்லாமல் தவிக்கிறதும் சென்னை மக்கள் தான். அப்போ கிராமத்தில் பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா? தம்பி, அது சென்னையில் நடந்தால் தான் நியூஸு, கிராமத்தில் நடந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசு. கிராமத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கய்யா. சென்னையில் 1000 பேர் வந்து போகிற இடம், அங்கே தான் கவனத்தை செலுத்துவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நிவாரணம் வாங்கி நிம்மதியாக இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குது? கிராமத்தில் இருக்கிறவங்க நிலம் வச்சுருக்குறாங்க, நிவாரணம் வாங்குறாங்க. நீங்கள் தான் பிளாட்டை போட்டு நோட்டை வாங்குறீங்களே, அப்புறம் எங்கேருந்து நிவாரணம் கிடைக்கும்? அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறப்பெல்லாம் அருமை தெரிய மாட்டேங்குது. ஆற்றுல குளத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வரப்போ தான் கிராமத்தோட அருமை தெரியுது. ஒரு ஓரமாக நின்று ஓலாவை புக் பண்ணி ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கையோட சேர்ந்து வந்தால் தான் இன்னொரு தலைமுறையே இருக்குன்னு யாயா இவங்களுக்கு தெரியலை? வேலை பார்க்காம இயற்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தா சோறு யாரும் சொந்தக்காரனை வந்து போடுவான் அவங்களுக்கு? வேலைக்கே போவானான்னு சொல்லலையா, சுயநலமாக இருக்காமல் பொதுநலமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். யோ, நீங்கள் திண்ணையில் உட்காந்துன்னு சென்னையை பார்த்து பேசுறியா? ஒரு நாள் அங்கே இருந்த பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி, செத்த நாள் ஏரியா என்ன, வர்ற புயலை வழியிலே தடுக்க வழி இல்லையா? வழி இருக்குது தம்பி. ஏன் இல்லை? கடல்கரை ஓரத்தில் பனைமரங்களை வளர்த்தா புயலோட வேகத்தை அது கட்டுப்படுத்தும், பெரும் அளவில் பாதிப்பு இருக்காது. என்னங்க சொல்கிறீங்க, பனைமரத்துக்கு அவ்வளோ பவரா? ஆமாம் தம்பி, நீங்கள் கஜா புயலை பார்க்கலையா? 1000 மரங்கள் அடியோடு சாஞ்சப்ப பனைமரம் மட்டும் அசையாமல் நின்று தம்பி. அது மட்டும் இல்லையா, இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தையே அக்கக்கா பேத்துட்டு போனது கஜா புயல். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரத்தை ஒரு மட்டையை கூட பிடுங்க முடியலையா? அதான் நம்ம பனைமரம். அடே அப்பா, பனைமரத்துக்கு அவ்வளோ போகிறோம். தம்பி, புயலுக்கு மட்டும் இல்லை, கோடை காலத்துலேயும் கை கொடுக்கும் பனை. சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்க, 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்குறவன் ஒரு பனைமரத்தை வளர்த்தானா நிலத்தடி நீரை பூரா சேகரித்து வச்சுக்கும் பனை. ஏ அப்பா, பனைமரத்துக்கு இவ்வளோ பவரா? தம்பி, பனையை பற்றி சொன்னது 10 பாயிண்ட் தான்ப்பா, இன்னும் பல கோடி பாயிண்ட் இருக்கு. அப்போ நம்ம ஊர்லேயும் நாளைக்கே பனைமரத்தை நட வேண்டியது தான். நட்டு தண்ணியை ஊற்றி நாட்டை நம்ம காப்பாற்றுவோம்யா. தம்பி,
நட்டா போதும், தண்ணியெல்லாம் ஊத்த தேவையில்லை. தானா வளரும் தன்மையுடையது பனை, அதை நட்டால் நம்ம நாட்டுக்கு வராது வினை.